Hello friends, in the video la RRB la keta maths question kaana tricks paakalam. In the question la or ennin 24 sadavidathin 10 sadavidam enbadu 240 enil anda ennai kaanga. இங்க இந்த ஓர் எண்ணை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த இன்னு வந்தாலே மீனிங் வந்து இன்ட்டுன்னு அர்த்தம். இந்த 80 அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து ஈக்குவல்னு அர்த்தம். இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு 24 சதவீதத்தை 24 டிவைடிங் பை 100 இன்ட்டு 10 சதவீதத்தை 10 டிவைடிங் பை 100 இஸ் ஈக்குவல் டு அங்கேருந்து 240 இருக்குது. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சைஃபர் கேன்சல் ஆகும், 24 கேன்சல் ஆயிரும். அப்போ கீழே இருக்க அந்த 100 இன்ட்டு 100 நியூமரேட்டர் போயிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ 10,000 ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் சம், இந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் இருக்க ஹோல் நம்பர்ஸை மட்டும் எழுதிக்கலாம். 59049 இங்கே வந்து லாஸ்ட் யூனிட் எடுத்துக்கோங்க, 9 முடிஞ்சிருக்கு. அப்போ அந்த ஸ்கொயர் ரூட் வந்து 3 முடியலாம், அப்படி இல்லைன்னா 7 முடியலாம். ஏன்னா 3 ஸ்கொயருக்கு தான் 9 வரும், 7 ஸ்கொயருக்கு 49 முடியும். அப்போ 3 முடியலாம் அல்லது 7 முடியலாம். அடுத்து செகண்ட் டிஜிட்டை விட்டுருங்க. அடுத்து இந்த 3 டிஜிட்டும் அப்படியே எடுத்துக்கோங்க. இது கண்டிப்பாக 20 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயருக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா 20 ஸ்கொயருக்கு 400, 30 ஸ்கொயருக்கு 900. ஸோ இதுக்குள்ளே தான் இருக்கும். இன்னும் நல்லா தெரிஞ்சால் இது 25 ஸ்கொயருக்குள்ளே தான் இருக்கும். இந்த 25 ஸ்கொயரோட வேல்யூ 625, அங்கே இருக்கிறது 590. அப்போ இது வந்து 25 வராது. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 24 ஸ்கொயருக்கு போட்டு பாருங்கள். நல்ல வேல்யூ தெரியும்னா டக்குன்னு போட்டுருங்க. தெரியாதவங்க இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்கொயருக்கு 4, 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 லாஸ்ட் டிஜிட்டுக்கிட்ட எழுதிக்கோங்க. இந்த 16 இந்த மாதிரி தான் எழுதணும். அடுத்து மிடிலில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 2 16 மிடில் எழுதிக்கோங்க. நான் எப்படி எழுதிருக்கணும் அதே மாதிரி எழுதுங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 576 கிடைக்குது. அப்போ 24 ஸ்கொயருக்கு வந்து 576. இப்போ கம்பேர் பண்ணுங்கள். 590 விட 576 கம்மியாக இருக்குது. கம்மியானது எதுவோ அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 24 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பர் வந்து 243 இருக்கலாம் அல்லது 247 இருக்கலாம். இது ரெண்டில் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண 24க்கு அடுத்த நம்பர் 25 மல்டிப்ளை பண்ணுங்கள். நார்மல் மெத்தட்லையும் மல்டிப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த ட்ரிக்ஸை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2 4 ஃபஸ்ட் ப்ளேஸில் போட்டுக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி லாஸ்ட் ப்ளேஸில் போடுங்க. 4 5 20, ஆனால் 2 சைஃபர்னு நான் எழுதுகிற மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 4 8, இங்கே 2 5 10, இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 10 8 ஆட் பண்ணால் 18, மிடில் 1 8 போடுங்க. இந்த மாதிரி தான் போடணும். இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 600 கிடைக்குது. இதோட வேல்யூ வந்து 600. இப்போ இதையும் 590 கம்பேர் பண்ணுங்கள். 590 வந்து சிறியதாக இருக்குது, கொஸ்டினில் சிறியதாக இருக்கிறதுனால இது ரெண்டில் எது சிறியதுன்னு பாருங்கள். 243 தான் சிறியது. அப்போ அதுதான் ஆன்சர். ஸோ இந்த வேல்யூ, இந்த ஹோல் நம்பரோட வேல்யூ வந்து 243. இப்போ பாயிண்ட் வைக்கணும். ரூட்டுக்குள்ளே எத்தனை டிஜிட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். மொத்தம் 8 டிஜிட் இருக்குது. 8 பாதி 4, 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கே 3 டிஜிட் இருக்குது, 1 டிஜிட் இல்லாதனால சைஃபர் போட்டுட்டு புள்ளி வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து 0.0243. இந்த ஸ்கொயர் ரூட்டோட ட்ரிக்ஸ் வந்து ஆல்ரெடி வேதிக் மேக்ஸில் போட்டிருக்கோம். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எந்த டிஜிட் கொடுத்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த சம்மில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, 1/α + 1/β கேட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ் பார்த்துடலாம். இது மாதிரி ரெண்டுமே 1/ல கொடுத்துருந்தாங்கன்னா டக்குன்னு நீங்கள் இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிடலாம். டினாமினேட்டில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி டிவைடிங்கில் போடுங்க, அதவே ஆட் பண்ணி நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா ஆல்ஃபா பீட்டான்னு டிவைடிங்கில் போட்டுக்கோங்க, அதவே ஆட் பண்ணுங்கள் α + β நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல எல்சியம் எடுத்து செய்கிறத இந்த மாதிரி டக்குன்னு போட்டுரும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் மிடிலில் இருக்கிறது தான் α + β, ஆனால் சிம்பிளை மாற்றி எழுதணும். அங்கே மைனஸில் இருக்கா நம்ம +5 மாற்றி எழுதிக்கணும். ப்ளஸில் இருந்தால் மைனஸில் எழுதுங்க, மைனஸில் இருந்தால் +னு மாற்றி எழுதிக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டில் இருக்கிறது ப்ராடக்ட் α β, அது அங்கே என்ன இருக்கோ சிம்பிளோட அப்படியே எழுதிக்கோங்க. +2 இருக்கா நம்மளும் +2 எழுதிக்கோங்க. இதுப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். α + β வந்து 5, α β வந்து 2, 5/2 ஆன்சர் கிடைக்கும். டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கோஎஃபிஷியன்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஏபிசின்னு x2 கோஎஃபிஷியன் ஏ, அது வந்து 1. எக்ஸோட கோஎஃபிஷியன் பி வந்து -5. கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து சி, அது வந்து 2. இப்போ மூலங்களின் கூடுதல் α + β வந்து -b/a ஃபார்முலா. ஃபார்முலா படி மைனஸ் இருக்குது. அடுத்து பிக்கு வந்து -5, ஏக்கு வந்து 1. அப்போ -(-+5)னு மாறிடும். இதை தான் நம்ம ஈக்குவேஷனில் டைரக்டாகவே α + β மைனஸில் இருந்தால் +5 போட்டுக்கிறோம். ஆனால் ஏ வந்து 1 வந்தால் மட்டும்தான் இங்கே டைரெக்டாக போட முடியும்.
சப்போஸ் ஏ வந்து நம்பர்ஸ் வந்தால் அதை டிவைட் பண்ணி செய்யணும், அதை வேற ஒரு சம்மில் பார்க்கலாம். மூலங்களின் பெருக்கல் பலன் ஆல்ஃபா பீட்டாவோட ஃபார்முலா வந்து சி பை ஏ, சி வந்து ரெண்டு, ஏ வந்து ஒன்று, அப்போ ரெண்டுன்னு கிடைக்கும். அதை நம்ம ஈக்குவேஷனில் டைரெக்டாக லாஸ்ட்டில் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்கோ அதை ப்ராடக்டாக எடுத்துடலாம். இதை சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் 5/2 கிடைக்கும். இந்த எல்சிஎம் எடுக்கிற ட்ரிக்ஸ் புரியலை அப்படின்னா நம்ம டைரெக்டாக நார்மல் மெத்தட்லேயே செஞ்சுருங்க. இப்போ டிவைடிங்கில் ஆல்ஃபா பீட்டாவை அப்படியேவும் எல்சிஎம்மாக எடுத்துக்கோங்க. இங்கே ஆல்ஃபா இருக்குது, பீட்டா இல்லை, அப்போ பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணுங்கள், பீட்டா கிடைக்கும். இங்கே பீட்டா இருக்குது, ஆல்ஃபா இல்லை, ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆல்ஃபா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், 15 பொருட்களின் அடக்க விலை ₹15. ஒவ்வொரு பொருளையும் ₹1.23 விற்பனை செய்தால் கிடைக்கக்கூடிய லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து விற்பனை விலை வந்து ஒவ்வொரு பொருளும் கொடுத்தாங்க. அதாவது ஒரு பொருளோட விற்ற விலை வந்து ₹1.23. ஆனால் அடக்க விலை அதாவது வாங்கிய விலை வந்து 15 பொருட்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு பொருளுக்கு கண்டுபிடிங்க, 15 பொருள் வந்து 15 ரூபானா ஒரு பொருள் ₹1. இப்போ விற்ற விலையிலேருந்து இந்த வாங்கிய விலையை மைனஸ் பண்ணிடுங்க. ₹1.23 ₹1 மைனஸ் பண்ணால் ₹23 தான் கிடைக்கும், 0.23 கிடைக்கும். இங்கே லாப சதவீதம் எப்பயுமே அடக்க விலைக்கு தான் பார்க்கணும். அடக்க விலை வந்து ₹1 தான், ஸோ வேல்யூ அப்படியே தான் வரப்போகுது. சதவீதனால ×100 போட்டுக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ணால் 23% ஆன்சர் கிடைக்கும். இல்லை ஃபார்முலா படி போடணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து விற்ற விலை மைனஸ் அடக்க விலை டிவைடிங் பை அடக்க விலை ×100. அடக்க விலை மட்டும் 15 பொருளுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு பொருள் கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 23% கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே 63 சென்டிமீட்டர், 16 சென்டிமீட்டர். நீளம் வந்து 63, அகலம் வந்து 16. அச்செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் மூலைவிட்டம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா வந்து 2×L+B, 2×Lக்கு வந்து 63, Bக்கு வந்து 16. 63 16 ஆட் பண்ணால் 79, அதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 158 சுற்றளவு கிடைக்கும். இன்னொன்று வந்து மூளைவிட்டம் கேட்டிருக்காங்க. மூளைவிட்டத்தோட ஃபார்முலாவுக்கு இது எல், இது பி. இந்த க்வெஸ்சன் மார்க் எக்ஸோட வேல்யூ வேணும், அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து L²+B² எக்ஸ் வேணும்னா இதுக்கு ரூட் எடுத்துக்கோங்க, √L²+B² வரும். இப்போ எல்லுக்கு வந்து 63² சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், பிக்கு வந்து 16². இப்போ இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 63 ஸ்கொயர் பண்ணிக்கலாம், இங்கே ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதாவது A+B² அந்த ஃபார்முலா படி செய்யுங்க. 6² பண்ணாலும் 36 ஃபஸ்ட்டில் எழுதிக்கோங்க, அடுத்து 3² பண்ணிங்கன்னா 9 லாஸ்ட்டில் எழுதிக்கோங்க, மிடில் வந்து 2AB போடணும். அப்போ 6 3 18 18 2 36 மிடில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், 9 6 9 3, ஸோ 3969. 16² வேல்யூ தெரியும்னா டக்குன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க 256. தெரியாதவங்க இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்ஸை வந்து 11 to 19 வரை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 16 எழுதிக்கோங்க, ப்ளஸ் போட்டு 6 மட்டும் போட்டுக்கோங்க, ஒரு பார் போட்டு 6² போட்டுக்கோங்க. 16 + 6 = 22, 6² பண்ணிங்கன்னா 36, இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 256 கிடைக்கும். இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க, 5 2 2 4, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இங்கேயும் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம், லாஸ்ட்டில் 5 முடிஞ்சிருக்கா, அப்போ 25 வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 5 கிடைக்கும். இப்போ இந்த 42 6 7 42 எழுதலாம். இது வந்து அடுத்தடுத்த நம்பராக இருக்கணும், 6 6 அடுத்த நம்பர் 7 இந்த மாதிரி இருக்கணும். இதில் எது சிறியதுன்னு பாருங்கள், 6 தான் சிறியது. 6 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, 65 ஆன்சர் கிடைக்கும். ஸோ மூளை மட்டும் வந்து 65 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஒன், ₹2000 என்ற அசலுக்கு 8.25% வட்டி வீதத்தில் 73 நாட்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அசல் வந்து 2000, வட்டி வீதம் ஆர் வந்து 8.25% கொடுத்துருக்காங்க. இதை வந்து 8 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 25 வந்து கால் பங்குன்னு எழுதலாம், 1/4 எழுதிக்கலாம். இப்போ இதை ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிடலாம், 8×32 32+1 33/4% கிடைக்கும். அடுத்து எண் வந்து 73 நாட்கள் கொடுத்துருக்காங்க, நாட்கள் வச்சு தனி வெட்டி கண்டுபிடிக்க முடியாது, ஆண்டாக மாற்றணும். ஸோ ஒரு ஆண்டுக்கு 365 நாட்களால் அதை 365 டிவைட் பண்ணிடுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/5 கிடைக்கும். தனி வெட்டியோட ஃபார்முலா வந்து PNR/100, பி வந்து 2000, எண் வந்து 1/5, ஆர் வந்து 33/4. ஃபார்முலாவில் ஒரு 100 இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். இப்போ மேலங்கிலேயே 2 சைஃபர் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம், 4×5 20 கேன்சல் ஆயிரும், மேல் 33 மட்டும்தான் இருக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ₹33. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.